எல்லாருக்கும் வணக்கம். இந்தியன் கார் மார்க்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்போர்ட்டியான ஹேட்ச்பேக் கார்ஸ்னு பார்த்தா ரொம்ப கம்மியாகவே இருக்குங்க. லைக் போலோ ஜிடி, பலினோ ஆர்எஸ், புண்டோ அபார்த், ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டை ஹுண்டாய் ரொம்ப நாளாக ஃபில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக i20 N லைன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இது ஒரு கம்ப்ளீட் அப்கிரேட்னு சொல்லிட முடியாது, சம் காஸ்மெட்டிக் அப்கிரேட் அண்ட் சம் மெக்கானிக்கல் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். சேஞ்சஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் டியூல் டன் பம்பர் வித் ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூடவே ஸ்ப்ளிட்டர் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ஒரு எக்ஸ்ட்ராடினரி லுக் இருக்குது. மோரோவர் ஃப்ரண்ட் கிரில்ல பார்த்துட்டிங்கன்னா செக்கட் ஃப்ளாக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறக்கே ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. பட் அதுக்கு இடையில வந்து சில சில பிட்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் அதுதான் வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் டிசைனே ஆக்சுவலி. அது கூடவே என்லைன் லோகோ ஃப்ரண்ட் கிரில்ல கொடுத்துருக்காங்க, சைட் ஃப்ரண்ட் ஃப்ரெண்டரில் கொடுத்துருக்காங்க, அலாயில் கொடுத்துருக்காங்க, டெயில் கேட்லையும் கொடுத்துருக்காங்க. 16-inch அலாய் வித் ரெட் கேலிபர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரெட் ஆக்சென்ட்ல ஃப்ரண்ட் பம்பர் அண்ட் சைட் ஸ்கர்ட்ஸ் பார்க்குறக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்டீரியருங்க. இன்டீரியர் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சிமிலராகவே இருக்குது நார்மல் i20 மாதிரி. பட் அங்கங்கே ரெட் ஹைலைட்ஸ் அதிகமாகவே இருக்குது. நியூ செக்கட் பேட்டர்ன் ஆன் அப்போல்ஸ்டரி பார்க்குறக்கு ஒரு ப்ரீமியம் ஸ்போர்ட்டி கார் மாதிரி இருக்குன்னு சொல்லலாங்க. கூடவே ரெட் ஆம்பியன்ட் லைட்டிங், ஸ்போர்ட்டி மெட்டல் பெடல்ஸ் அண்ட் நியூ 3-spoke ஸ்டேரிங் வீல் ஒரு ஸ்மார்ட்னஸ் ஓவர்லோடர்னே சொல்லலாங்க. டிசிடி வேரியண்ட்டுக்கு பேடல் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கியர் நாப்பில் கூட என்லைன் லோகோ கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி எல்லாமே ஸ்டாண்டர்ட் i20 கார் மாதிரி தாங்க இருக்குது. லைக் ப்ராக்டிக்கல் கார், ஸ்பேஷியஸ் பேக் சீட் அண்ட் லார்ஜ் பூத் ஸ்பேஸ் லைக் ஹெட்ரூம் அண்ட் ஹெலெக்ரூம் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் என்ன பண்ணியிருக்காங்க பார்ப்போம் வாங்க. அதே சேம் 1-liter 3-cylinder டர்போ சார்ஜ் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. சேம் 120 horsepower அண்ட் 170 Nm ஆஃப் டார்க். 2 types ஆஃப் கியர் பாக்ஸில் வண்டி கொடுக்குறாங்க. 1 7-speed டிசிடி கியர் பாக்ஸ் அண்ட் 6-speed IMT ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 7-speed டிசிடி காம்பினேஷன் ஆஃப் இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா காரை 0-100 9.9 seconds டச் பண்ணிடுது. பட் அதுவே ரெகுலர் i20 சேம் டிசிடி கியர் பாக்ஸ் 11.07 seconds 100 டச் பண்ணுது. சொல்லப்போனால் ஸ்டாண்டர்ட் i20 காரை விட i20 என்லைன் கார் ஒரு 10 kilo அதிகமாகவே இருக்குன்னு சொன்னாங்க. டிரைவிங்னு வரும்போது காரோட எக்ஸாஸ்ட் நோட் ரொம்ப நல்லாயிருக்கு. வெளியிருந்து கேட்கும்போது காரோட எக்ஸாஸ்ட் நோட் ரொம்பவே ரஸ்டியாக இருக்குது. அதுவே உள்ளிருந்து பார்த்தா ரொம்ப மியூட்டாக இருக்குது. எக்ஸாஸ்ட் நோட் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் பரவாயில்லைங்க, ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் அந்த கம்ப்ளீட் ஸ்போர்ட்டி ஒரு கார் ஃபீல் கண்டிப்பாக கொடுத்துரும். கார் ஓட்டுருக்கு குவிக்காகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்மாலர் கியூபிக் கெப்பாசிட்டி இன்ஜின் மாதிரி ஃபீல் ஆகல. ஒரு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச்சில் ஸ்பீடாக போகும்போது கார் ஸ்டேபிளாகவும் ரிஜிடாகவே இருக்குது. ஓட்டுறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. அதேமாதிரி பிரேக் பண்ணும்போது கூட ரியர் பிரேக் நல்லா பக்காவாக வேலை செய்யுது. ஒரு ரியல் கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. ஸ்டேரிங் ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. லைக் ஆஃப் சென்டர்டாக இருக்குது. டிரைவருக்கும் காருக்கும் ஒரு நல்ல கனெக்டிவிட்டி கொண்டு வருது. ஹையர் ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணும்போது ஒரு செக்யூரான ஃபீல் வருதுன்னு சொல்லுவாங்க. சஸ்பென்ஷன் ரீட்யூன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேம்பர்ஸ் வந்துட்டு ஒரு 30% மோஸ்ட் ஸ்டிஃபராகவே இருக்குது. கார்னரில் ஸ்பீடாக போகும்போது பாடி கண்ட்ரோல் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஒரு சின்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா கார்னரில் டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டு அகேன் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது 2000 RPM வரைக்கும் இன்ஜின் டல்லாகவே பிஹேவ் பண்ணுதுங்க. எஸ்பெஷலி இந்த 7-speed டிசிடி கியர் பாக்ஸோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இன்ஜின் பிஹேவியர் 2000 RPM வரைக்கும் ஒரு பெரிய லேக் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இது ஓவரால் ஃபன் டு டிரைவ் ஃபேக்டரை மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உண்மையாக சொல்லப்போனால் காரோட ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸுக்கும் சஸ்பென்ஷன் செட்டப்புக்கும் காரோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. பட் சேம் 1-liter டர்போ சார்ஜ்டு பெட்ரோல் இன்ஜின் மேனுவல் கியர் பாக்ஸில் ரொம்ப பெட்டராகவே ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டாண்டர்ட் i20 டர்போ மாதிரி ட்ரெடிஷ்னல் 3-pedal செட்டப் இல்லாமல் IMT கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த IMT கியர் பாக்ஸ் வந்துட்டு டிசிடி கியர் பாக்ஸோட ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அது முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 2000 RPMக்கு முன்னாடி இருக்க அந்த லேகை இந்த IMT கியர் பாக்ஸ் நல்லாவே ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்லலாங்க. பட் நாட் 2 perfect சொல்ல முடியாது. நான் ஏன் சொல்கிறேன்னா கார் என்தூசியாஸ்ட் குயிக்காக கியர் ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது IMTல பண்ண முடியாது. பட் ஓவராலாகவே டிசிடி கியர் பாக்ஸை விட IMT கியர் பாக்ஸ் அந்த 1-liter டர்போ சார்ஜ்டு பெட்ரோல் இன்ஜினோட பவரை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பட் அதே சமயம் ஃப்ளாட் அவுட் ஆக்சிலரேஷன் வரும்போது டிசிடி கியர் பாக்ஸ் தான் பெட்டராக இருக்குங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஸ்பைட் த ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் ரைட் குவாலிட்டி ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. என்னதான் சஸ்பென்ஷன் ஃபர்ம சைடில் இருந்தால் கூட கம்ஃபர்டபுள் ரைடாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓவராலாக i20 N-line ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே டாப் ஸ்பெக் ஆஃப் ரெகுலர் i20 ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. லைக் 10.25-inch டச் ஸ்க்ரீன் வித் ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜர், க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், சிங்கிள் பேன் சன்ரூஃப், 7-speaker பாக்ஸ் சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக நியூ வாய்ஸ் ரெகனேஷன் கொடுத்துருக்காங்க. லைக் ஓப்பன் த சன்ரூஃப்னா ஓப்பன் ஆகும், க்ளோஸ் த டிரைவர் விண்டோ க்ளோஸ் ஆகும். அது கூடவே டைசன் iOS அண்ட் ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஸ்மார்ட் வாட்ச் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சேஃப்டின்னு பார்த்திங்கன்னா 6 airbags கொடுத்துருக்காங்க. ABS அண்ட் EBD, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது, ரியர் வியூ பார்க்கிங் கேமரா, ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ESC அதாவது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க. கடைசியாக i20 N-line 2 trim லெவல்லையும் 3 variant கொடுத்துருக்காங்க. 4 paint ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் தண்டர் ப்ளூ தான் என்னோட ஃபேவரெட்டுங்க. ஃபைரி ரெட், டைட்டன் கிரே அண்ட் போலர் ஒயிட் கொடுக்குறாங்க. ரூஃப் பிளாக் பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ அண்ட் ரெட் கார்க்கு மட்டும் கொடுக்குறாங்க. கடைசியாக வேர்டிக் பார்த்துலாம் வாங்க. இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் அப்கிரேட் மட்டும் இல்லாமல் ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நார்மல் ஸ்டாண்ட் i20 விட இந்த ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் இன்ஜினுக்கும் காருக்கும் டிரைவருக்கும் நல்ல கனெக்டிவிட்டி கொடுக்குது. கார் நல்லா கான்ஃபிடன்ஸாக ஓட்ட முடியுது. ஒரு கம்ப்ளீட் ஸ்போர்ட் ஹேட்ச்பேக்னு சொல்ல முடியாது. பட் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாங்க.
ரெண்டு ரீசன் இந்த காரை நீங்கள் வாங்கினா, ஒன்று காஸ்மெட்டிக் அப்கிரேட், ரெண்டாவது நார்மல் ஸ்டாண்டர்ட் i20 விட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லை. ரீசன் டு அவாய்ட்னா, கண்டிப்பாக இது பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டு கார் கிடையவே கிடையாது. இதை தவிர வேறு எந்த ட்ராபேக்கும் இந்த காரில் என்னால் கண்டுபிடிக்க முடியல. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 100-2000 ஆர்பிஎம்ல ஒரு லேக் இருக்குது, அண்ட் டிசிடி கியர் பாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது. பட் இது ஒரு அவ்வளோ பெரிய ட்ராபேக்னு சொல்லிட முடியாது. கண்டிப்பாக இந்த கார் வேல்யூ ஃபார் மணி தாங்க. தேங்க்யூ. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.